ரொம்ப தூரம் ஹைக்கிங் போனதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட குட்டி நெஸ்டா இருக்கும். இப்ப என்னோட அக்காவோட டைரி படிக்க முடியும். அது எங்க இருக்கிற மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அவ எங்க ஒழிச்சு வச்சிருப்பா? யாருப்பா இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்றது? என்ன சரி பரவாயில்ல விடை இந்து குட்டி, நம்ம ஒன்னா போக போற அந்த வீக்கெண்ட் கேம்ப பத்தி யோசி. இல்ல சீரியஸா மீட், அவ என் டைரிய திருடும் போது என்னால தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் அவகிட்டயும் ஒரு டைரி இல்லாததுதான். அப்படிங்கிற நல்ல ஐடியா கொடுத்துருக்க அமித், தேங்க்யூ சோ மச் அமித், தேங்க்யூ. சரியான லூசி அக்கா இத மறைச்சு வைக்க வந்துட்டாளே. அட சூப்பர், இப்ப அவ டைரி முழுக்க நான் படிக்க போறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, லாக் எதுவுமே இல்லையே இதுல. என்ன எதுவுமே எழுதல இதுல? புரியுதா? இது கூடவா தெரியாத லூசு, பிரைவேட்டா ஏதாவது எழுது. சரி என்ன தொல்ல பண்ணாத, என் திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணனும். இந்த அப்பன் உன் மூஞ்சிலே குத்து வாங்கிக்க. அப்பா அப்பா எனக்கு பிரைவேட்டா ஏதாவது இருந்தா காட்டுங்கப்பா, அத என் டைரியில எழுதி வைக்கணும். அது வந்து இப்போ பிரைவேட்னா என்ன சொல்றது, அது வந்து அது உதாரணத்துக்கு நீ உன்னோட ஃப்ரெண்ட பத்தி ஏதாவது எழுதலாமே. ஆனா எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே, நான் என்ன லூசா? அது ரொம்ப கேவலமா இருக்கும், அது வேண்டாம். சீக்கிரம் வேற ஏதாவது சொல்லுங்க. டைரியில நீ உனக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதி வைக்கலாம், குட்டி குட்டி ரகசியங்களை கூட தாராளமா நீ அதுல எழுதி வைக்கலாம். ஆனா இப்ப டாடிக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ அப்புறம் என்ன வெளியே தள்ளி விடுறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த எழுதணும்னா அக்காதா. அப்புறம் என் குட்டி சீக்ரெட் என்ன இருக்கு? கிடைச்சிருச்சு, அத தானே எழுத போறேன் ஜாலி. என்ன குட்டி சாத்தா, டைரி ரைட்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நான் பார்க்குக்கு போறேன். என் குட்டி தங்கச்சி இப்ப பெரிய பொண்ணு ஆயிட்டா. நேரம் எவ்வளவு வேகமா ஓடுது. என்ன விளையாட வரியா? ஐ அம் சாரி காய்ஸ், நான் என் பிரைவேட் டைரியில சொல்லது எழுத வேண்டியது இருக்கு, அதனால பிஸியா இருக்கேன், விளையாடலாம் டைம் இல்ல. உன்கிட்ட டைரி இருக்கா? கொஞ்சம் என்கிட்ட காட்டு. வாவ், இது செம கூலா இருக்கு. ஆமா அக்கா மாதிரி என்கிட்டயும் டைரி இருக்கு. நாங்க இது படிக்கலாமா? படிக்கலாமே. இதுல நான் எங்க அக்காவை பத்தின எல்லா சீக்ரெட்டையும் எழுதி வச்சிருக்கேன். சுவாரஸ்யமா இருக்கும். அன்புள்ள டைரி பேஜ் 1, எங்க அக்கா தூங்கும் போது டிராக்டர் சத்தம் மாதிரியே குரட்டு விடுவா. அதுக்காக அவ டாக்டர் கிட்ட போனா, அவரும் மெடிசன் கொடுத்தாரு. இப்ப அவ டிராக்டர் மாதிரி சவுண்ட் வருது இல்ல, குப்ப வண்டி மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்கா. ரொம்ப வேடிக்கையா? இது மட்டும் இல்ல, அவளை பத்தி வேடிக்கை எழுத நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன். ஒரு வழியா அமித், நம்ம வீக்கெண்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் பேக் பண்ணிட்டேன். நாம ரோலர் ஸ்கேட்டிங் போறோமா? கூல், நான் வந்துகிட்டே இருக்கேன். உனக்கு தெரியுமா, அந்த குட்டி சத்தா என் டைரி பக்கமே வர்றது இல்ல, என்ன தொல்ல பண்றதையும் அவன் நிறுத்திட்டான். நீ நிஜமாவே ஒரு ஜீனியஸ் தான் அமித். நான் பார்க்க திரும்பி போறேன். ஏய் இரு, ஆனா பார்க்குக்கு உன் சீக்கிரம் டைரி எதுக்கு எடுத்துட்டு போறேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுவேன், அவங்க படிக்கணும்ல. அதான் என்ன இருக்கு? யாருக்குமே எதுவுமே தெரியல,
டைரி பேஜ் 2. எங்க அக்கா பொம்மைங்கள்லாம் குழந்தைங்களுக்கு தான் சொல்லுவா, ஆனா அவளுக்கு என்னுடைய பொம்மைகள் கூட விளையாட ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அவ விளையாடுறத நான் பாத்துட்டேன். அப்ப அவ முகலாம் செவந்து போச்சு. நான் கேட்டதுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் சொல்லி சமாளிச்சுட்டா. இதெல்லாம் அமீட்டு காதல விழவே கூடாது. அமீட் வா, நம்ம மாலுக்கு போய் பேசிக்கலாம். நீ தானே விளையாடலான்னு கூப்பிட்ட. ஓகே, நான் இன்னும் நிறைய பிரைவேட் விஷயங்கள் எழுத வேண்டியது இருக்கு. விண்டும் டைரியில எழுதுற பிரைவேட் விஷயங்கள் பிரைவேட்டா தான் இருக்கணும். உன்கிட்ட மட்டும்தான் வச்சுக்கணும், புரியுதா? அதுலயும் என்ன பத்தி நீ சீக்ரெட் எழுதுனா வெளியில யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன பார்த்தா பொறாம, ஏன்னா உன் டைரி யாருக்கும் பிடிக்கல, என் டைரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தானே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன் வயசுக்கு இந்த டைரி எல்லாம் தேவையில்ல. அது கூட அமைதியா இருக்கீங்களா? நான் இன்னும் 8 லெவல முடிச்சாகணும். அதாவது 8 டிராயிங் முடிக்கணும், அதை இமிடியேட்டா கொடுத்தாகணும். எப்படி போயிட்டு வரப்பா? தடவை எங்க அக்காவோட மூக்குல பெரிய சூடு கட்டி வந்துருச்சு. அத பாத்துட்டு எல்லாரும் இந்த ஜோக்கர், இந்த கோமாளி அப்படின்னு காமெடியா பேர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பிந்து லூலு லைன்ல இருக்கா, வந்து பேசு. சாமி, நான் இப்ப இதையும் கவனிச்சு வைக்கட்டும். தேங்க்யூ சோ மச் அக்கா. ஹாய் லூலு. ஹலோ, வணக்கம் பிந்து. உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், எனக்கு 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனை யாரு கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒருத்தனுக்கு மண்டை பெருசா இருக்கும், இன்னொருத்தருக்கு கண்ணு பெருசா இருக்கும். லூலு, நீ என்ன விசித்திரமா பேசுற? உனக்கு என்ன தொண்டை கட்டி இருக்கா? ஆமா ஆமா, தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே பிந்து, ஏ ரூம்ல எப்படி தேடுவாளோ அதே மாதிரி நானும் தேடுறேன். என்ன பார்த்தா என்ன உனக்கு லூசு மாதிரி தெரியுதா? உன் ட்ரிக்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உனக்கு அது கிடைக்காது. அப்படியா? அப்ப இது என்னதுமா? எப்படி எடுத்த? நான் வேற இடத்துல எல்லாம் ஒழிச்சு வச்சேன். நான் உன்னை ஏமாத்திட்டேன். நல்லா ஒத்து பாரு, இது என்னோட டைரி. இது என்னுடைய பார்சல் டைரி. என் பர்மிஷன் இல்லாம உன்னால படிக்க முடியாது. நீ என்ன பத்தி தேவையில்லாம எழுதிட்டு, அதனால நானும் உன்னை பத்தி தேவையில்லாம எழுதுறேன். அப்புறம் பாக்கலாம். நான் பார்க்குக்கு போயிட்டு வரேன். அப்படியா? உன்னை பத்தி அதிகமாவே என்கிட்ட ரகசியம் எல்லாம் இருக்கு. நீ நிஜமாவே வருத்தப்பட போற பாரு. அன்புள்ள டைரி, என் தங்கச்சி பிந்து ஆண்டோவை உயிருக்குயிர காதலிக்கிறான். ஆனா அவன்கிட்ட சொல்ற தைரியம் அவகிட்ட இல்ல. அவனுக்காக ஒரு போயம் கூட எழுதியிருக்கான், படிக்கிறேன் கேளுங்க. நீ பீஸா மாதிரி கியூட்டா இருக்க. அது புரியலையா உனக்கும்? கவிதை கவிதை அறிவு மாதிரி கொட்டுது. இப்படி எல்லாம் போய் சொல்லாத. அதை என்கிட்ட கொடு. அடுத்தவங்க உன் சீக்ரெட் படிச்சுட்டு அந்த சீக்ரெட்டுக்கு வேல்யூவே இருக்காது குடிச்சாதா, புரியுதா? இப்ப எனக்கு 2 டைரியும் கிடைச்சிருச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சிடாமே. என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நீ எங்கே ராமே, நான் இப்ப வந்துடுறேன். காத்தாடி. என்ன இது புது டைரியா? உனக்கு எவ்வளவு பெரிய மனசு குட்டிச்சாத்தா? இதுல அந்த டைரி மாதிரி பேட்லாக் கூட இருக்கு. அதுவும் இல்லாம அதுல என்னுடைய பெரிய சீக்ரெட் எழுதிருக்கேன். அக்கா இந்து, எனக்கு உன்ன ரொம்ப 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 பிடிக்கும். நீ தான் இந்த உலகத்துல பெஸ்ட் சிஸ்டர். எனக்கும் உன்னதான் பிடிக்கும் செல்லக்குட்டி. ஓகே.
ஓகே நான் போறேன். நீ உட்கார்ந்து உன்னோட பிரைவேட்டான விஷயங்களை எழுதுனா. இப்ப அந்த போட்டுக்கு என்கிட்ட டூப்ளிகேட் சாவி இருக்கே, பிரச்சனை இல்லையே. நீ என்னதான் கொஞ்ச நேரம் தங்கச்சி தள்ள இல்லாம நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியா